கிரேட் ஃபைவ் உஸ்கர்ஷிப் டீச்சிங் என் ப்ரைமரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று தரம் நான்கு மாணவர்களுக்கான சுற்றாடல் பாடத்தில் எம்ஏ சூழ உள்ள பிராணிகள் என்ற அழகில் ஒரு பகுதியை பார்ப்போம் எங்கள் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுபவராக இருப்பின் அல்லது புதிதாக எங்கள் சேனலை பார்வையிடுபவராக இருப்பின் இதுவரை கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தாமல் இருப்பின் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் அழுத்தி ஒரு சில வினாடிகளில் பெல் குறியீடு வரும் அதில் பெல் குறியீட்டை அழுத்தவும் அப்போது நாம் ஒவ்வொரு நாளும் இடும் பாடங்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம் சூழ உள்ள பிராணிகள் என்ற அழகின் முன்னைய வீடியோக்களை முன்னைய பாடங்களை பார்வையிடுவதற்கு கீழுள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது அதனூடாக சென்று பார்வையிடவும் பாப்போம் பிராணிகளை பாதுகாக்க எம்மா செய்யத்தக்க பங்களிப்புகள் நாங்கள் பிராணிகள இருப்புக்கு அதாவது சூழல பிராணிகள் காணப்படணும்டா அதுக்கு நாங்கள் என்னென்ன பங் எங்கட அதாவது நாங்கள் என்னென்ன செயற்பாடுகளை அதுக்கு செய்யணும் இதுதான் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது பாருங்க பிராணிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குதல் அதாவது பிராணிகளுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் தேவையோ அந்தந்த பாதுகாப்பு நாங்கள் என்ன செய்யணும் வழங்கணும் ரெண்டாவது பாருங்க பிராணிகளை துன்புறுத்தாது இருத்தல் பிராணிகளுக்கு அடிக்கிற கல்லால் அடிக்கிற இந்த துன்புறுத்தல்களையும் செய்யணும் செய்யக்கூடாது அப்போதான் எங்களுக்கு பிராணிகளை பாதுகாக்க முடியும் மூன்றாவது பாருங்க வளர்ப்பு பிராணிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குதல் நாங்கள் வளர்க்குறோம் வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ அந்த வந்து செய்யணும் வழங்கணும் நான்காவது சுத்தமாக வைத்திருத்தல் பிராணிகள் நாங்கள் எப்போவும் குளிப்பாட்டி வைத்திருக்க வேண்டும் அடுத்து பாருங்க பிராணிகளின் இருப்புக்கு தீங்கான விடயங்களை செய்யாதிருத்தல் பிராணிகள் வந்து வாழ்வதற்கு என்னென்ன விடயங்கள் தீங்காக இக்குதோ என்னென்ன விடயங்கள் அதுக்கு தீமையாக அந்த விடயங்கள் நாங்கள் என்ன செய்யணும் செய்யாமக்கணும் அப்போ செய்யாமஞ்சாத எங்களுக்கு பிராணிகளை பாதுகாக்க முடியும் அடுத்து பாருங்க உணவு நீர் என்பன கிடைக்காத சந்தர்ப்பங்களில் உதவுதல் ஒரு பிராணிக்கு உணவு கிடைக்கல இல்ல நீர் கிடைக்கல இந்த சந்தர்ப்பங்கள் நாங்க நாங்க அதுகளுக்கு உணவு கொடுக்கணும் நீர் கொடுக்கணும் இதால வந்து பிராணிகளுங்களால பாதுகாக்கப்படுகிறது உணவு நீர் இல்லாட்டி அழிஞ்சிடும் ஆனா நாங்க உணவு நீரை குடுக்கறதால அதை செய்து பாதுகாக்கப்படுகிறது அடுத்து பார்ப்போம் மரங்களை வெட்டுவதையும் காடுகளை அழிப்பதையும் தவிர்த்தல் நாங்க என்ன செய்யணும் மரங்களை வெட்டக்கூடாது அதே மாதிரி காடுகளையும் அழிக்கக்கூடாது இந்த மரங்களை வெட்டுறதால மரங்கள வாழ்கிற அதாவது மரங்கள பொந்துகள் வாழும் மரங்களை கூடு அமைத்து வாழ்கிற பிராணிகளுக்கு தீங்கு ஏற்படும் அதே மாதிரி காடுகளை அழித்தாலும் அதுகளுக்கு காடுகள வாழ்கிற பிராணிகளுக்கு தீங்கு ஏற்படும் ஆக நாங்கள் மரங்களை வெட்டக்கூடாது காடுகளையும் அழிக்காமல் பிராணிகளை பாதுகாக்கக்கூடிய எங்களால் பிராணிகளை எவ்வாறு பாதுகாக்க முடியுமோ அளவுக்கு நாங்கள் பாதுகாக்கணும் இந்த விடயங்கள் நாங்கள் மேற்கொண்டாத பிராணிகளை பாதுகாக்க முடியும் அடுத்து பார்ப்போம் மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தும் பிராணிகள் மனிதனுக்கு தீங்கு தீங்குகளை ஏற்படுத்துகிற பிராணிகளை நாங்கள் இப்போ பார்ப்போம் அதில் பேரை நுலம்பு இளையான் நாய் பள்ளி குளவி எலி கரப்பான் முதலை பாம்பு தேல் பூரான் இந்த பிராணிகள்லாம் மீன் செய்து மனிதனுக்கு தீங்குகள் தீமைகளை ஏற்படுத்துகிற பிராணிகள் அடுத்து பாருங்கள் பிராணிகளும் மனி பிராணிகளால் மனிதனுக்கு ஏற்படும் தீங்குகள் அதாவது பிராணிகளால் என்னென்ன தீங்கு மனிதனுக்கு ஏற்படுதுன்னு பார்ப்போம் முதலாவது பாருங்க நுலம்பு ஒரு பிராணி நுலம்பு அந்த பிராணியால் அந்த நுலம்பால் என்னென்ன தீங்கு ஏற்படுதுன்னு பார்ப்போம் மனிதனுக்கு நோய் பரவுதல் நோய் என்னென்ன நோய் பரவுதோ டெங்கு மலேரியா யானைக்கால் குனியா இந்த நோய்கள் எதாவது பரவுதோ நுழம்பாலை இதுவும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற தீங்கு நுழம்பாலை மனிதனுக்கு ஏற்படும் தீங்குன்றும் நோய் பரவுதல் நுழம்பால் பரவும் நோய் எதுன்னு கேட்டா டெங்கு மலேரியா யானைக்கால் சிக்கன் குனியா இந்த இது நோய்கள் மனிதனுக்கு ஏற்படும் தீங்கு அதாவது நுழம்பால் மனிதனுக்கு ஏற்படும் தீங்கு நோய் பரவுதல் அடுத்த பிராணி எலி எலியாலையும் நோய்தான் பரவுது என்னென்ன நோய் பரவுந்தால் கொல்லை நோய் அல்லது ப்ளேக் கொல்லை நோய்க்கு இன்னொரு தான் பிளேக் நோய் இதுவும் எலியால் மனிதனுக்கு ஏற்படுற தீங்கு என்ன தீங்கு நோய் பரவுதல் அடுத்து பார்ப்போம் இலையான் இலையானாலையும் மனிதனுக்கு நோய் தான் பரவுது என்ன நோய் தான் களிச்சல் நோய் இலையானால் கழிச்சல் நோய் பரவும் மூட்டை பூச்சி மூட்டை பூச்சி இரத்தத்தை உறிஞ்சுதல் இது ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிற தீங்கு உன்னி உன்னி நோய் பரப்புதல் குரங்கு நோய் பரப்புதல் கடி நாய் பூனை நரி இதுவும் நோய் பரப்பு என்ன நோய் விசர் கடி பாம்பு விசப்பற்களால் தாக்குதல் பள்ளி நச்சுத்தன்மை அதாவது பள்ளி எங்களுக்கு என்ன மனிதனுக்கு ஒரு தீமை ஏற்படும் அடுத்து பாருங்கள் குலவி தேனி தேல் பூரான் இதெல்லாம் விஷம் பரவும் எப்படி கொடுக்ககளால் தாக்குதல் அதில் கொடுக்ககளால் தாக்குறதால மனிதனுக்கு விஷம் பரவும் இதுவும் ஒரு தீங்கு மனிதனுக்கு ஏற்படுற மாடு கொம்புகளால் தாக்குதல் இதெல்லாம் மனிதனுக்கு பிராணிகளால் ஏற்படும் தீ அடுத்தது இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம் பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இருக முதலாய் கூற்று சூழலின் சமநிலை பேண பிராணிகள் உதவுகின்றன இந்த கூற்று சரியா பிழையான்னு கேட்டால் சரி சூழல சமநிலை பேணமிட கட்டாயம் பிராணிகள் உதவி செய்து அப்போ இந்த கூற்று சரி அப்போ முதலாளி கூற்று சரி ரெண்டாவது கூற்று பார்ப்போம் சூழலின் இருப்புக்கும் பிராணிகள் அவசியமாகும் சூழல்கிற இருப்புக்கும் பிராணிகள் அவசியமாகும் இந்த கூற்றம் சாரி அப்புறம் ரெண்டாவது கூற்று சாரி மூன்றாவது கூற்று பார்ப்போம் மரங்களை வெட்டுவது பிராணிகளின் இருப்புக்கு பாதுகாப்பாகும் நாங்கள் இப்போ பார்த்தோம் மரங்களை வெட்டுவதால் பிராணிகள் ஆகவே மரங்களை வெட்டுறது பிராணிகள் இருப்புக்கும் பாதுகாப்பு இல்லை அப்போ இந்த கூற்று பாதுகாப்பாகும் தந்துகிதாகவும் இந்த கூற்று பிழை அப்போ மூன்றாவது குற்றோ பில நான்காவது குற்று பார்ப்போம் மனிதரை போன்ற பிராணிகளும் தமது குஞ்சு குட்டிகள் மீது அன்பு கொண்டுள்ளன மனிதர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் மீது அன்பு கொண்டுள்ளார்கள் அதே மாதிரி பிராணிகளும் தனது குஞ்சு குட்டிகள் மீது அன்பு கொண்டுள்ளன இந்த குற்றோ சரி அப்போ நான்காவது குற்றோ சரி ஐந்தாவது குற்று பார்ப்போம் பிராணிகளின் இருப்புக்கு தீங்கு ஏற்படுதல் சூழலை பாதிக்கும் இந்த கூற்று பாருங்க பிராணிகளின் இருப்புக்கு தீங்கு ஏற்படுத்தல் சூழலை பாதுகா பாதிக்கும் இந்த கூற்றும் பிழை ஏன்னா ரெண்டாவது கூற்று பாருங்க சூழலின் இருப்புக்கு பிராணிகள் அவசியமாகும் அதே கேள்வியை பாருங்கள் அஞ்சாவது கேள்விகள் தந்திக்கிறோம் பிராணி இருப்புக்கு தீங்கு ஏற்படுத்தல் சூழலை பாதுகாக்கும் கட்டாய சூழல் இருப்புக்கு பிராணிகள் ஈர்க்கணும் அந்த அஞ்சாவது கூட்டம் தந்திக்க பிராணிகள தீங்கு நாங்கள் ஏற்படுத்துகிற சூழலை பாதிக்கும் இந்த குற்றம் சாரி நாம் பிராணிகளுக்கு பாதிப்பு தீங்கு ஏற்படுத்தினோம்டா அதால் சூழலும் பாதிப்படையுது அப்போ அஞ்சாவது குற்று சரி பருங்க முதலாவது குற்று சரி இரண்டாவது குற்றும் சரி மூன்றாவது பிள்ளை நான்காவது குற்று சரி ஐந்தாவது குற்று சரி அடுத்த கேள்வியை பார்ப்போம் சரியான விடையின் கீழ் கோடிடுக முதலாவது டெங்கு நோயை பரப்பும் பிராணி கரப்பான் நுலம்பு அட்டை இலையான் டெங்கு நோயை பரப்புற பிராணி பார்ப்போம் பாருங்க கரப்பான் கரப்பான் வந்து நோயை பரப்போம் ஆனால் டெங்கு நோயை பரப்புறது வந்து நான் பார்த்தோம் நுலம்பு நுலம்புதான் நோயை பரப்பும் என்னென்ன நோயின்னு பார்த்தோம் டெங்கு மலேரியா யானைக்கால் அப்போ டெங்கு நோயை பரப்புற பிராணி அது நுலம்பு மற்ற மூணும் டெங்கு நோயை பரப்பாது அப்போ முதலாவுக்கு விட ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி கொல்லை பிளேக் நோயை பரப்பும் பிராணி பள்ளி பூனை எலி நாய் பிளேக் நோய்க்கு இன்னும் ஒரு பேர் தான் கொல்லை அப்போ இந்த நோயை ஏற்படுத்துகிற பிராணி எதுன்னு கேட்குறாங்க அப்போ இந்த பிராணி எது எலி அப்போ ரெண்டாவது விட மூன்றாவது விட மூன்றாவது கேள்வி பார்ப்போம் கழிச்சல் நோயை பரப்பும் பிராணி கழிச்சல் நோயை பரப்பும் பிராணி இலையான் நுலம்பு எலி கரப்பான் கழிச்சல் நோயை பரப்பும் பிராணி இளையான் ஆகவே மூன்றாய்க்கு எத்தனை விட முதலாவது விட மூன்றாய்க்கு முதலாவது விடை நான்காவது கேள்வி பார்ப்போம் பின்வரும் பிராணிகளுள் மனிதனுக்கு நோயை பரப்பாத பிராணி பின்வரும் பிராணிகளுள் மனிதனுக்கு நோயை பரப்பாத பிராணி அணில் தேனி எலி இளையான் பாருங்க கேள்வியை பின்வரும் பிராணிகளுள் மனிதனுக்கு நோயை பரப்பாத பிராணி அணில் அணில் வந்து நோயை பரப்பாது தேனி எலி இளையான் இதெல்லாம் மனிதனுக்கு நோயை பரப்பும் நீங்கள் இங்கே கேட்டீங்க கேள்வி மனிதனுக்கு நோயை பரப்பாத பிராணி ஆகவே இதுக்கு வரப்போகிற விட இது அணில் அப்போ நாலாவுக்கு முதலாய் விட ஐந்தாவது கேள்வி உணவுப் பொருள்களை அசுத்தமடைய செய்யும் பிராணி அல்லாதது நுழம்பு ஈ கரப்பான் எலி உணவுப் பொருள்களை அசுத்தமடைய செய்யும் பிராணி அல்லாதது நுலம்பு எடுத்துக்கொண்டோம்னா நுலம்பு அசுத்தமடைய செய்யாது ஈ உணவுப் பொருள்களை அசுத்தமடைய செய்யும் கரப்பானு உணவுப் பொருள்களை அசுத்தமடைய செய்யும் எலி ஈ கரப்பான எலி இந்த மூன்றும் உணவுப் பொருள்களை அசுத்தமடைய செய்யும் ஆனால் நுலம்பு அசுத்தமடைய செய்யாதது ஆனால் கேள்வியை பாருங்க உணவுப் பொருள்களை அசுத்தமடைய செய்யும் பிராணி அல்லாதது அப்போ அல்லாதது நுலம்பு அப்போ ஐந்தாவதுக்கு முதலாவது விடை